வணக்கம், இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது விஜயநகர அரசர்களால் தென்னிந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநில நிர்வாக முறையான ஆயங்கர் சிஸ்டம் பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. காலந்தொட்டே கிராமங்களில் நிலவி வந்த தல ஆட்சி முறைக்கு பதிலாக விஜயநகர அரசர்கள் அறிமுகப்படுத்திய கிராம நிர்வாக முறைக்கு ஆயங்கர் முறை என்று பெயர். இக்குழுவிடம் கிராமத்தின் நிர்வாகம் பன்னிருவரை கொண்ட ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்குழுவில் காணப்பட்ட உறுப்பினர்கள் ஆயங்கர்கள் என அழைக்கப்பட்டனர். இவர்களுள் முதல் மூன்று இடத்தை வகித்த கர்ணம், தலைமை அதிகாரி, தலையாரி ஆகியோர் அரசால் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் இக்குழுவில் காணப்பட்ட மிக முக்கியமான உறுப்பினர்கள். கர்ணம் கிராமத்தின் தல வருவாய் சம்பந்தப்பட்ட கணக்குகளை கவனித்து வந்தார். இவரது கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்ட பதிவேட்டில் நிலத்தின் பரப்பு, தன்மை, மேய்ச்சல் நிலங்கள், கிணறுகள், ஏரிகள், கால்வாய்கள் போன்ற அனைத்து விபரங்களும் காணப்பட்டன. கிராமத்தில் உள்ள நிலங்களை விற்றல், வாங்குதல் ஆகியவை இவரது அனுமதியுடன் நடைபெற்றன. தலைமை அதிகாரியுடன் இவர் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். தலைமை அதிகாரியின் முக்கிய பணி வரியை வசூல் செய்து அரசுக்கு செலுத்துதல். தலையாரின் முக்கிய பணி கிராமத்தை காவல் புரிதல். தமிழ் மக்கள் இவரை வெட்டி என அழைத்தனர். குடிமை என்ற வரியிலிருந்து கிடைத்த வருவாய் இவருக்கு ஊதியமாக அளிக்கப்பட்டது. மேற்குறிப்பிட்ட அரசால் நியமிக்கப்பட்ட மூன்று உறுப்பினர்களை தவிர எஞ்சின உறுப்பினர்களாகிய புரோகிதர், பொற்கொல்லர், நீர்க்கண்டி, கொல்லன், தச்சன், குயவன், வண்ணான், நாவிதன், சக்கிலி ஆகியோரும் இக்குழுவில் உறுப்பினர்களாக இருந்து வந்தனர். ஊதியத்திற்கு பதிலாக இறையிலி நிலங்கள் இவருக்கு மானியமாக அளிக்கப்பட்டன. பரம்பரை பரம்பரையாக இந்நிலங்களை அனுபவித்து வந்த இவர்கள் மக்களுக்காக பணிபுரிந்து வந்தனர். கிராம சபைகள் செய்து வந்த பணியை இக்குழுவும் செய்து வந்தது. விஜயநகர அரசர்கள் ஆட்சி காலத்தில் இக்குழுக்களின் மேம்பாட்டிற்கு அரசு அதிக அக்கறை காட்டியதால் தமிழகத்தில் தொன்று தொட்டு செயல்பட்டு வந்த தல நிர்வாகம் செயலிழந்தது. மக்களின் வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்தது. பல ஆட்சியாளர்களை கொண்டு பல்வேறு விதமான ஆட்சி முறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய வரலாற்றுடன் இணைந்திருங்கள். இது வாழும் வரலாறு. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்புறம் சேனல் வாழும் வரலாறு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்க டைம் கிடைக்கும் வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான புத்த புது வரலாறு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிலா ஹென்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன்.